கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த நாளிலும் கூட நாம் யாவரையும் சுகபத்திரமாய் பாதுகாத்து நம்மை உயிரோடு வைத்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தின் புதிய நாளிலும் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு வெளிப்படுத்தின வசனங்களாவது சங்கீதம் 91 வசனங்கள் 14, 15, 16 இவ்வாறாக சொல்கின்றன. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு 7 வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். நோவாவின் காலத்தில் எப்படி வானவில்லை ஒரு உடன்படிக்கையாக கொடுத்தாரோ, அந்த வானவில்லில் காணப்படும் அந்த 7 வண்ணங்களைப் போல அழகான இந்த வாக்குத்தத்தங்கள், 7 வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்காக அளித்திருக்கின்றார். நம்மை சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி எப்பொழுதும் பயம் காணப்படுகின்றது. வீட்டை விட்டு வெளியே வர பயம், முகத்தில் மாஸ்க் போடாவிட்டால் அந்த கிருமி நம்மை தாக்கிவிடுமோ என்ற பயம், சாத்தான் இப்படியாக நம்மை ஒரு பயத்தின் பிடியிலேயே வைத்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தேவன் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறபடியால் அவர் நமக்காக இந்த 7 வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது வாக்குத்தத்தை நாம் காண்போம், அவனை விடுவிப்பேன். இரண்டாவது வாக்குத்தத்தம், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். மூன்றாவது வாக்குத்தத்தம், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான்காவது வாக்குத்தத்தம், நானே அவனோடு இருப்பேன். ஐந்தாவது வாக்குத்தத்தம், அவனை தப்புவிப்பேன். ஆறாவது வாக்குத்தத்தம், அவனை கனப்படுத்துவேன். ஏழாவதாக, அவர் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று 7 வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நாம் தேவனை அதிகமாக நேசிக்கின்றோம். நேசிக்கும் பொழுது அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ள அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். முதலாவதாக நாம் கவனிக்கலாம், அவனை விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் அவர் கொடுத்திருக்கிறபடியால் இதைதான் தாவீது 3 வசனத்தில் அவர் கூறுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எப்பேற்பட்ட வசனத்தை தேவன் நமக்காக அருளியிருக்கின்றார். நம்மை சுற்றி இருக்க எந்த சூழ்நிலையில் அவர் நமக்காக கொடுக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தம், அவர் உன்னுடைய உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எப்படி வைப்பார்? நான் என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவோட நாமத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்படுகின்றோம். அதற்காக தேவன் அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு எருசலேம் நகரம் ஞாபகத்திற்கு வந்தது. எருசலேம் நகரம் மிகப்பெரிய பெரிய மதில் சுவர்களால் சுற்றி சூழ காணப்பட்டது. எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் அந்த மதில் சுவரை தாண்டி வந்தாலும் கூட அதற்கு உள்ளாக மிகப்பெரிய கதவுகள் அங்கே காணப்பட்டு எதிரிகளை உள்ளே விடாமல் நம்ம என்ன செய்யும், பாதுகாத்து கொண்டிருந்தது. அதை தான் தாவீது 4 வசனத்திலே கூறுகிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய் என்று தேவன் நமக்கு அங்கே தாவீது மூலமாக கூறுகின்றார். அடுத்ததாக, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகையில், நம்முடைய ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகையில் தேவன் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் என்று அவர் நமக்காக வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருப்பேன் என்ற ஒரு மற்றொரு வாக்குத்தத்தையும் அவர் என்ன செய்கின்றார், கூறுகின்றார். நம்மை சுற்றி எத்தனையோ பிள்ளைகள் தன் அன்புக்குரியவர்களை இழந்து காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய உறவுகளை இழந்து விட்டார்கள். பொருளாதார சிக்கல்கள் நெருக்கடியாக ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றார். தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார், நானே அவனோடு இருப்பேன் என்ற ஒரு வாக்குத்தத்தை கூறுகின்றார். அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்றும் நமக்கு அவர் அங்கே ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கின்றார். அதே தான் 11 வசனத்திலும் அவர் நமக்காக தெரிவிக்கின்றார், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எத்தனையோ துன்பம் சிக்கல்கள் நாம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் தேவ தூதர்கள் எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தேவன்
நம்மை கைவிட்டு விடக்கூடிய தேவன் இல்லை. நம்மேல் அன்பாகவே இருக்கிறபடியால் அவர் நமக்காக தம்முடைய தூதர்களை ஆயத்தப்படுத்தி எப்பொழுதும் நம்மளுடைய வழிகளை பாதுகாத்து கொண்டு இருக்கும்படி அவர் என்ன செய்கின்றார், தூதர்களை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அடுத்ததாக, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்றும் கூறுகிறார். நாம் உண்ணக்கூடிய அந்த ஆகாரத்தை குறித்து தேவன் சொல்லவில்லை. அவன் நம்மளுக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை அவர் என்ன செய்தார், பரிபூரணமாக திருப்தியாக்கி இறுதியாக நம்மளுடைய இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை குறிக்கிறார். ஆண்டவர் மனம் மாற அவர் மனிதன் அல்ல, அவருடைய வாக்குத்தங்கள் அத்தனை உண்மையானவை. இந்த ஏழு வாக்குத்தங்களையும் நம் வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக அவரிடத்தில் நாம் வாஞ்சியாய் இருக்கிற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டோம், தேவனை நன்கு அறிந்து கொண்டோம் என்று ஒரு பெயருக்கேற்ற பிள்ளைகளாக இல்லாமல், பெயருக்கேற்ற கிறிஸ்துவ பிள்ளைகளாக இல்லாமல் தேவனை நாம் முழு மனதோடு நேசிக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் முழுமையாக நம்மை ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏழு வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் மூன்று காரியங்களை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்க வேண்டும், அவரை அறிந்திருக்க வேண்டும், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எப்பொழுதும் நம்மை அவர் கையில் தத்தம் கொடுத்து சரணடைந்து அவரே நம் முழு அடைக்கலம் என்று நாம் இருக்கும் பட்சத்தில் தேவன் இந்த ஏழு வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க சித்தமாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நாம் மாறி தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக நாம் மாறுவோம். நாம் ஆயத்தப்படுத்துவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமீன். அனந்தாஸ்ரம் திருச்சபை சார்பாக உங்கள் யாவருக்கும் ஜூன் மாதம் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இந்த மாதம் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை புரிவாராக. ஆமீன்.